யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீசாரினால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கடுமையாக அடித்து துன்புறுத்தப்பட்டதால் சிறுநீரகம் பாதிப்புக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார் என்று சட்ட மருத்துவ அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் இன்று திங்கட்கிழமை நண்பகல் உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மல்லாகம் நீதிமான் நீதிமன்றின் உத்தரவில் கட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரே நேற்றைய தினம் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சித்தங்கனி களிவாணி வீதியை சேர்ந்த நாகராசா அலெக்ஸ் என்பவரே உயிரிழந்துள்ளார். சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பின்னர் சந்தேக நபர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் உள்ளிட்ட இருவர் கடந்த 8ஆம் தேதி திருட்டு சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர் என்றும், எனினும் சந்தேக நபர்கள் இருவரும் 4 நாட்களாக வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்படவும் இல்லை, விடுவிக்கப்படவும் இல்லை என்பதனால் அச்சமடைந்த உறவினர்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாணம் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு ஒன்றினையும் பதிவு செய்துள்ளனர். இதனால் சந்தேக நபர்கள் கடந்த 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மல்லாகம் நீதிமான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டனர். போலீசாரின் ஆட்சோபனையை அடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் கட்டுக்காவலில் வைக்கப்பட்டனர். இருவரும் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிறைக்காவலரின் காவலுடன் உயிரிழந்த சந்தேக நபர் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று உயிரிழந்துள்ளார். இழந்தவரின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பிரேதாறையில் வைக்கப்பட்டிருந்தது. உடற்கூற்று பரிசோதனையின் பின்னரே உயிரிழப்புக்கான காரணங்களும் வெளியிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை, சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.